அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், ஹலோ, வெல்கம் டு சென்னை ஃப்ளேவர்ஸ் இன் யூஏஇ. ஐம் ஃபர்சானா. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வ்ளாக் வந்து ரொம்பவே என்டர்டைனிங் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஒரு சூப்பரான ஒரு அரேபியன் மெனு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் குக்கிங்கில் வந்து பிகினராக இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரியான ரெசிபிஸ் தான் இது. அது மட்டும் இல்லாமல் எங்களோட வீக்கெண்ட் அவுட்டிங்ஸ் எல்லாம் கூட காமிச்சிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டே ஈவினிங் என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் வந்து மைஷாக்கு வந்து ஸ்கூல் பாக்ஸ்க்கு கட்டுறதுக்காக சப்பாத்தி பண்ணிட்டுருக்கேன். இது வந்து கோதுமை மாவு பாதியும் அப்புறம் பாதி வந்து மக்கிக்காய் ஆட்டா, சோள மாவு இருக்கு இல்லையா, மஞ்சள் கலரில் வரும், கார்ன் மீல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் பாதி கப் போட்டு நான் செஞ்சுட்டு இருக்கேன். இந்த சப்பாத்தி வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கும். பட் வந்து பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா சோள மாவு வந்து பாதி அளவுக்கு போட்டுக்கோங்க. முக்கால் கப் கோதுமை மாவுனால் ஒரு கால் கப் அளவுக்கு சோள மாவு எடுத்துக்கோங்க. நான் வந்து பாதிக்கு பாதி தான் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக வந்து அஜ்வைன் போட்டிருக்கேன், ஓமோ இருக்குது இல்லையா, அது வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், அப்புறம் அரை கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் போட்டிருக்கேன், அப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். இவ்வளோ தாங்க போட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கோங்க. மாவு பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக பசஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் மடிப்பு போட்டு மடிப்பு சப்பாத்தி மாதிரி கூட பண்ணிக்கலாம். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் எனக்கு வந்து டீடாக்ஸ் ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கேன், அதோட ரெசிபி வந்து இன்னொரு நாள் போடுறேன். பட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் பண்ண முடியல. அப்புறம் வந்து பிளாக் சென்னாவும் அப்புறம் சோயா சங்கும் வச்சு ஒரு கறி பண்ணியிருக்கேன், ரொம்பவே நல்லா வந்திருந்தது. நான் இன்னொரு நாள் வந்து அதோட ரெசிபி போடுறேன். பட் என்னால் மார்னிங்கில் வந்து ஹரிபரியில் என்னால் பண்ண முடியல. ரெசிபி வந்து கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு தான் இருந்தேன், பட் பண்ண முடியல. அப்புறம் மைஷா எல்லாம் போனதுக்கப்புறமா வீடு கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருந்தேன். ஸோ அன்றைக்கி வந்து ஃப்ரைடே அப்படின்றதுனால ஊதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் டிஷ்யூ எல்லாம் மாற்றி வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் சின்ன சின்ன வேலையாக இருந்தது. அப்போ அது வரைக்குமே மைஷா அனோஷா வந்து தூங்கிட்டு தான் இருந்தாள். ஸோ இந்த வேலையெல்லாம் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அனோஷா தூங்கிட்டு இருக்கும் போது. ஸோ அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா எனக்கும் அனுஷாவுக்கு வந்து டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருந்தது, அதனால நாங்கள் வந்து டாக்டர் கிட்டே போயிருந்தோம். இந்த ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா என்எம்சி மதினா ஜாயத் பக்கத்தில் இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அனுஷா பிறந்தா. ஸோ நிறைய பேர் வந்து டிஎம் பண்ணி கேட்டிருந்தாங்க என்ன ஆச்சு என்னோடய ஹெல்த்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃப்டர் கோவிடே பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹார்மோனல் இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குது, அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் அனோஷாக்கு வந்து 3.5 இயர்ஸ் கிட்ட நான் ஃபீட் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ என்னோடய பாடி வந்து ரொம்பவே வீக்காக இருக்குது. எனக்கு வந்து வேறு சான்ஸ் இல்லை, நான் 2 வருஷம் வரைக்கும் தான் பண்ணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் இந்த கோவிட்னால எனக்கு 3.5 இயர்ஸ் வரைக்குமே கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. ஸோ அதனால தான் அதுக்கப்புறம் வந்து ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா லைக் மைஷாவுக்குமே நான் ஒரு 2 இயர்ஸ் கிட்டே ஃபீட் பண்ணியிருக்கேன், இவளுக்குமே ஒரு 3.5 இயர்ஸ். ஆல்மோஸ்ட் என்னோடய என்டயர் 20ஸே பார்த்திங்கன்னா நான் மதுரா தான் இருந்திருக்கேன். ஃப்ரம் த டீனேஜ்லேருந்து பாருங்கள், எண்ட் ஆஃப் டீனேஜ்லேருந்து 20ஸ் ஃபுல்லாகவே நான் ஒரு லைஃப்னு பார்த்தா எனக்கு யோசிச்சு பார்த்தா நான் எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட் ஐ வாஸ் அ மதர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது இவங்களுக்கு, அப்புறம் குழந்த பிறந்து அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டது எல்லாமே வந்து எனக்கு பெருசாக என்னோடய யாரோட சப்போர்ட்டுமே எனக்கு இருந்ததில்லை. ஸோ தனியாக தான் நான் மேக்ஸிமம் இருந்திருக்கேன் அப்படின்றதுனால ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நான் தான் குழந்தைங்கள வளர்க்குறது, நான் என் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. மித்தவங்களோட சப்போர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எங்களோட பேரண்ட்ஸோட சப்போர்ட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு. மீது எல்லாமுமே நான் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து என்னோடய ஹெல்த் வந்து பார்த்துக்கிறதுக்கு வந்து அந்தளவுக்கு எனக்கு அப்போது ஐ வாஸ் குவைட் யங் இல்லையா. ஸோ எனக்கு அந்தளவுக்கு தெரியாது உண்மை சொல்ல போனால். மைஷாலாம் பிறக்கும்போது ஐ வாஸ் டூ நேவ், எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ இப்படி தான் என்னோடய லைஃப் எல்லாமே இந்த என்ன சொல்கிறது ஒரு மதராக தான் நான் போயிருக்கேன். ஒரு அவங்களுக்கு என்ன பண்ணணும் அவங்களோட இது அது மாதிரி தான் நான் பார்த்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே என்னோடய ஹெல்த் ஸ்பாயில் ஆகிடுச்சு. ஸோ அதோட எஃபெக்ட் வந்து எனக்கு இப்போ தான் காட்டுது. இது நான் எதுக்காக உங்ககிட்ட ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட ஹெல்த்தை வந்து இப்போவுமே பார்த்துக்கோங்க. ஒரு வேளை உங்களுக்கு நியூவாக மேரேஜ் ஆகிருக்கு இல்லை இப்போ தான் குழந்தை பிறக்குது அப்படின்னா, இப்போ இருந்தே நீங்கள் உங்களோட ஹெல்த்தையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. அது நமக்கு ஆப்வியஸ்லி நமக்கு ஃபர்ஸ்ட் நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் வராது இல்லையா. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இப்போ பேக் டு என்ன சொல்கிற நம்மளோட ரெசிபிக்கு வரலாம். நாங்கள் போயிட்டு ஒரு ஷவர்மாலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தோம், ஆல்மோஸ்ட் அந்த ரெசிபி கூட பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அராபிக் கிரில் சிக்கன் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு ஃபுல் சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா ஸ்கின்னோட வாங்கிக்கோங்க, ப்ளஸ் ஃப்ரெஷ் சிக்கனாக வாங்கிக்கோங்க. அப்போ கட் பண்ணி வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி சிக்கனாக வாங்கிக்கோங்க. பெரிய சிக்கனாக வாங்காதீங்க, ரொம்ப குட்டி சிக்கனாகவும் வாங்காதீங்க. உங்கள் சிக்கன் வந்து ஃபெதர்
லேயரோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 1-2 அந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் சிக்கன் வந்து நல்லா டெண்டராக இருக்கணும். 1.2 kgs மேலே பெருசாக வாங்காதீங்க. இல்லை ஸ்கின்னை பீலெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வாங்கினீங்கன்னா 1 kg கீழே தான் இருக்கணும். அது மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சிக்கனை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் வினிகர் போட்டு ஊற வச்சு எடுத்திருக்கேன், உப்பும் போட்டு ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போது இன்னொரு பவுல் எடுத்துக்கிறேன், அதில் 2 லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் கொஞ்சமாக உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. நம்ம போடுற மசாலா தான் நம்ம கிரில் சிக்கனுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதுக்காக நான் இப்போ என்ன பவுடர் போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ரிக்கா பவுடர் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இதுதான் நமக்கு வந்து அந்த கிரில் சிக்கனில் ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட்டும் ஒரு நல்ல ஒரு அரோமாவும் கொடுக்கும். ஸோ அதுக்காக போட்டுக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. அப்புறம் தந்தூரி மசாலா வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதுதான் ரொம்பவே சீக்ரெட் டிப். இது போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து மார்ஜோரம் சொல்லிட்டு ஒரு மின்ட் மாதிரியான ஒரு லீஃபு, நான் ஏதோ ஆர்டர் பண்ணும்போது தெரியாமல் கொடுத்துட்டாங்க. பட் இது போடும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சேர்த்துக்கிட்டேன். இப்போது அராபிக் ஸ்பைஸ் மிக்ஸ் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். அப்புறம் கர்டு வந்து ஒரு கட்டியாக 50 ml அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த குழி கரண்டியில் 2 கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாக மசாலா போட வேண்டாம், இது கரெக்டாக இருக்கும் 1 கிலோ கறிக்கு. இப்போ வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் வந்து கலர் பவுடரும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா பார்க்க கொஞ்சம் அப்பிடைசிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்ம கேசரிக்கெலாம் போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு ரெட் கலர் தான். ஸோ அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பண்ணுறது வந்து 1 நாள் முன்னாடியே பண்ணி வச்சுருக்கேன். இது போட்டு நல்லா மேரினேட் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணுங்கள். சிக்கனை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் மசாஜ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா அதோட அந்த ஃப்ளேவர் எல்லாம் உள்ளே நல்லா டீப்பாக பெனிட்ரேட் ஆகும். அதுக்காக தான் ஸோ நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபோர்க் ஸ்பூனை வச்சு நல்லா அங்கங்கே ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஸ்லிப் பண்ணாதீங்க. ஸ்லிப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கிரில் பண்ணும்போது சிக்கன் எல்லாம் உடஞ்சி உடஞ்சி கொட்ட ஆரம்பிக்கும். பட் இந்த மாதிரி ஃபோர்க் ஸ்பூனை வச்சு அங்கங்கே ஹோல்ஸ் போர்க் பண்ணும்போது நல்லா அந்த மசாலா நல்லா ஜூஸியாக இறங்கும். குக் ஆகிறதும் நல்லா ஈவனாக குக் ஆகும். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அப்போ தெரியும். இது ஒரு சூப்பரான ஒரு டிப், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எல்லா சிக்கன்லேயும் வந்து நல்லா டீப்பாக போக் பண்ணிக்கோங்க. எல்லா பீசஸ்க்குமே லைக் விங்ஸாக இருந்தாலும் சரி, லெக்காக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே நல்லா போக் பண்ணிவிட்டு இதை கவர் பண்ணி நெக்ஸ்ட் டே நைட் வரைக்குமே நான் வைக்க போகிறேன். இது ஃபர்ஸ்ட் டே நைட் பண்ணது. ஸோ நெக்ஸ்ட் டே நைட் வரைக்குமே 24 hours அன்டச்சு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்போ தான் சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாக குக் ஆகும், சீக்கிரமாகவும் குக் ஆகும். அதுதான் அதில் ஒரு சின்ன டிப் பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான். ஸோ யூஸ் ஆகக்கூடாது அப்படின்னு தான் நான் நெக்ஸ்ட் டே காமிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிரில் பண்ண போகிறோம். நான் 1 kg தான் இதை யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து அப்படியே வந்து பேனில் கூட ஃப்ரை பண்ணலாம். கொஞ்சமாக ஒரு ஆயிலோ இல்லை பட்டரோ போட்டுட்டு அப்படியே ரெண்டு சைடும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை நான் வந்து அவனில் பண்ணுறது எப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. நான் அதுக்கு வந்து 200 டிகிரியில் வச்சு பேக்கிங் மோடில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்க போகிறேன். இப்போது நம்ம பண்ண சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா ஊறி இருக்கு இல்லையா. இப்போது அந்த ரேக் இருக்கு இல்லையா, நம்ம பேக் பண்ண போகிற ரேக்கில் வந்து ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதனால தான் நமக்கு வந்து சிக்கன் வந்து அதோட ஸ்டிக் ஆகிக்காமல் நல்லா தனியாக எடுக்கிறதுக்கு வரும். ஸோ அதுக்காக வந்து நார்மல் குக்கிங் ஆயிலை வச்சு நல்லா ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது நம்மளோட சிக்கன்லாம் வந்து நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. திருப்பி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை மசாஜ் கொடுத்துருங்க ஒரு 5 மினிட்ஸ்க்கு. அப்போது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே செட்டில் ஆகும். இப்போது அந்த நம்ம பேக் பண்ண போகிற ரேக்கில் வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் இடம் இருக்கணும், ரொம்பவே க்ரௌட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு இடம் வச்சுட்டு நீங்கள் இப்போ உள்ளே திருப்பி டம்ப் பண்ணிடலாம் அவனுக்குள்ளே வச்சுட்டு எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா, போன் சைடு அப் மாதிரி வச்சுருக்கேன். போன் இருக்கும் இல்லையா, அது மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ வச்சுட்டு ஒரு 25 மினிட்ஸ் அளவுக்கு 200 டிகிரியில் வச்சு குக் பண்ணுங்கள். குக் பண்ணிகிட்டு இருக்கும் போதே ஒரு கொஞ்சம் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் க்ரில் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு மேலே டஸ்ட் மேலே வைப் பண்ணுறதுக்காக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீயும் அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அது அப்பப்போ ப்ரஷ் பண்ணணும், அப்போ தான் நமக்கு வந்து ட்ரை ஆகாமல் சிக்கன் கிடைக்கும். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சஃப்ரான் ரைஸ் செய்ய போகிறோம். இது வந்து பர்ஷியன் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தஹ்திக் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் பேர்ன்டு ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஃப்ளேவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு லைட்டாக கொஞ்சம் பேர்ன் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த சஃப்ரானோட இது வந்து அப்படியே ஒரு மாதிரி முருகலாக வரும். அதுதாங்க இது. இதுக்கு வந்து பொட்டேட்டோஸ் போட்டும் செய்வாங்க, பொட்டேட்டோ இல்லாமையும் செய்வாங்க. பட் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது பொட்டேட்டோ போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் அது போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய சிக்கன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு
ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிருக்கும், அங்கங்கே அப்படி ரோஸ்ட் ஆக ஆரம்பிக்குது. இப்போ மேலே வந்து நான் அந்த கீயும் ஆயிலும் வச்சுருந்தேன் இல்லையா, ஆலிவ் ஆயில் மிக்ஸ் பண்ணி அதை வந்து ப்ரஷ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போதான் நமக்கு வந்து ட்ரை ஆகாது, அதனால் ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லா சைடும் படுற மாதிரி ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் 25 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஃப்ளஷ் சைடை அப்சைடாக வச்சு கறியெல்லாம் இருக்கிற பகுதியை மேலே வச்சுட்டு அதுக்கு மேலேயும் திருப்பி ஆயில் ப்ரஷ் பண்ணுங்கள். ப்ரஷ் பண்ணிவிட்டு திருப்பி அவனில் வச்சு பேக்கிங் மோடில் ஒரு 35 மினிட்ஸ் அளவுக்கு வச்சுக்கலாம், 30-35 மினிட்ஸ் அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ வந்து உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போது நான் ரைஸ் செய்ய போகிறேன். ரைஸை வந்து வடிச்சுட்டு தான் செய்ய போகிறோம் அப்படின்றதுனால நான் ரைஸுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். 2 கப் அளவுக்கு தான் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு 6-7 கப் அளவுக்கு தண்ணி வச்சு கொஞ்சம் உப்பு, அப்புறம் 2 ஏலக்காய் வந்து நெச்சு போட்டிருக்கேன், அப்புறம் 2 பேலீஃப், அவ்வளோதாங்க. அது கொதிக்க வைக்கிற ரொம்ப சிம்பிளான ஃப்ளேவர்ஃபுல் ரைஸ் தான். அதுக்கு வந்து நான் இப்போ என்ன எடுத்திருக்கேன்னா கொஞ்சமாக சஃப்ரான் எடுத்துக்கிறேன். அது கூடவே பார்த்திங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர், அப்புறம் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இருக்கணும். நான் சொன்ன முன்னாடி காமிச்ச குவான்டிட்டியும் சஃப்ரானுக்கு போதும், பட் எங்கள் வீட்டில் வந்து சஃப்ரானோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நான் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு பிடிச்சா போகிற அளவுக்கு போதும். இப்போது நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா திருப்பி வந்து இந்த 35 மினிட்ஸ் சொன்னேன் இல்லையா கிரில் ஆகிற டைம், அதுக்கு நடுவில் 15 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம திருப்பி ஆயில் வந்து ப்ரஷ் பண்ணணும் சிக்கன் மேலே, அது பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போது இந்த ரைஸ் வந்து தண்ணி சூடானதுக்கப்புறம் ரைஸ் போட்டுட்டேன். 2 கப் ரைஸ், அதுக்கு உப்பு, அப்புறம் லெமன் ஜூஸ் ஒரு 1/2 லெமனோட ஜூஸ் போட்டிருக்கேன். போட்டுட்டு வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் வந்து எனக்கு சரியாக பத்தாத மாதிரி இருந்தது. ஸோ அதுக்காக கொஞ்சமாக ஃபுட் கலர் போட்டுக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியணும் இல்லையா. ஸோ அதுக்காக இப்போது நான் ரைஸை வந்து வடிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. ஒரு 80% அளவுக்கு குக் ஆனால் போதும், நம்ம போட்டிருக்க அந்த ஹர்ப்ஸ் லைக் நம்ம ஸ்பைசஸ்லாம் போட்டோம் இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு அதை வடித்து வச்சுக்கோங்க. இப்போது அந்த கிழங்கில் பார்த்திங்கன்னா உப்பு பெப்பர் இவ்வளோ தாங்க அவங்க போடுவாங்க, மீது எதுவுமே வராது இந்த ரைஸில். ஜஸ்ட் உப்பு பெப்பர் இல்லைன்னா கொஞ்சமாக வந்து ஸ்பைஸ் மிக்ஸ் அவ்வளோ தான் போடுவாங்க. பட் நம்மளோட டேஸ்ட் பட்ஸ்க்கு வந்து அது செட் ஆகாது இல்லையா. ஸோ நம்ம இந்தியன்ஸ் அப்படின்னால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மசாலா போட்டுக்கிறேன். இதில் என்ன பார்த்திங்கன்னா பப்ரிக்கா பவுடர் வந்து 1 டீஸ்பூன், அப்புறம் வந்து மந்தி மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க, அப்புறம் கார்லிக் வந்து மின்ஸ் பண்ணி 5 பீஸ் அளவுக்கு போட்டுக்கோங்க, அப்புறம் காரத்துக்கு வந்து மிளகாய்த்தூள் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ரொம்ப சட்டிலாக தான் இருக்கும் இது. இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் ஒன்று மேரினேஷன் இருக்கணுன்ற அவசியம் இல்லை, ஜஸ்ட் பிசைஞ்சு ஒரு 5 மினிட்ஸ் இருந்தாவே போதும். இப்போது நான் வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர், அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம பண்ணி வச்சுருக்க இந்த கிழங்கெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஒரு சர்க்குலர் பேஸாக ரெடி பண்ணிக்கோங்க. திக்காக இருக்க கிழங்குலாம் நடுவில் வைங்க, கொஞ்சம் தின்னாக இருந்துச்சுன்னா அது சைட்ஸில் வச்சுக்கோங்க. கிழங்கும் நீங்கள் இல்லாமல் கூட பண்ணலாம், பட் குழந்தைங்க தான் விரும்பி இது சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ பண்ணி வச்சுட்டு நம்ம ரைஸ் வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து இது மேலே சேர்த்துக்கோங்க. இப்போது ரைஸ் வந்து நான் பாதி தான் போட்டிருக்கேன், பாதி வச்சுருக்கேன். இப்போது நம்ம முன்னாடி பண்ணி வச்சுருந்த சஃப்ரான் வாட்டர் இதுக்கு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம பாத்தி ரிசர்வ் பண்ணி வச்சுருக்க ரைஸையும் மேலே போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க, அது இன்னுமே நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும் அப்படின்றதுனால. இப்போ மூடி வச்சு ஒரு 20 மினிட்ஸ் அளவுக்கு சிம்லே வச்சு குக் பண்ணுங்கள், அது கீழே நல்லா முருகணும். அதுதான் இப்போ மேலே வந்து 1 ஸ்பூன் கீயில் நான் கொஞ்சம் காஞ்ச திராட்சையும் முந்திரியும் போட்டு வறுத்து வச்சுருக்கேன், அதை மேலே டாப்பிங் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் நம்மளோட சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ரெடி ஆயிடுச்சு, நல்லா கிறிஸ்பாக உள்ளே வந்து ஜூஸியாக நல்லா மசாலாலாம் செட்டில் ஆகி சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட என்கிட்ட கேளுங்க, ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் உம்மலி பண்ணிகிட்டு இருக்கேன், அதோடய ரெசிபி கூட ஆல்ரெடி போட்டுட்டேன். இப்போ பாருங்கள் நம்மளோட ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாதி ரைஸ்க்கு வந்து அந்த கலர் இருக்கும், பாதி ரைஸ் வந்து எம்டியாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ஒருவேளை கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு சிக்கன் கறி வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஃபினாமினலாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் நம்மளோட பண்ண உம்மலி. இதோட ரெசிபி ஆல்ரெடி போட்டுட்டேன், பார்க்கலன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம். நம்ம டின்னர் டேபிளில் உட்காந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் இதை பேக் பண்ண போட்டிங்கன்னா ஈஸியாக பேக் ஆயிரும். இந்த
இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா பிரெட்டை வச்சே பண்ணுற மாதிரியான ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான் அப்படின்றதுனால ரொம்ப நல்லாயிருக்கும், சீக்கிரமாகவே பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியில் போயிருந்தோம், ஸோ அதோட கிளிப்ஸ் தான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். I'm checking if that glass or no. Glass or? Ceramic, it's ceramic. Yeah, yeah. Check my mat on the body. Edika hai? Noodles. Noodles. I'll go with Tina, I'm sorry. Edika check pannu da? Da? Edika pannu na ho? Kai valchichna, nalada na to. கை வலிச்சு நல்லது. இன்னும் கை வலிக்கல. What? I'm a best singer in the world. Not in the world, but like, you can sing. Yes, I can sing. Better than me. நம்ம எவ்வளோ நேரம் ஷாப்பிங் பண்ணாலும் சரி, எவ்வளோ நேரம் வெளியில் சுற்றினாலும் சரி, இந்த அனுஷாக்கு வந்து வீட்டுக்கு வரும்போது ஃபுல்லாக அராஜகம் பண்ணுவாள். இன்னும் கொஞ்சம் நேரம் வெளியில் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும் அப்படி தான் சொல்லிகிட்டே இருப்பாள். இல்லை கிராங்கி ஆகிடுவாள், வீட்டுக்கு போகும்போது அலாரம்பிச்சிருவாள், சம்மந்தமே எல்லாம் கத்துவாள், சம்மந்தம் இல்லாமல் அங்கே எங்கேயும் ஓடுவாள், எல்லாமே பண்ணுவாள். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா லஸ்ஸி ஷாப் இருக்கு இல்லையா, அது நம்ம லாஸ்ட் டைம் கூட போயிருந்தோம். ஸோ அங்கே தான் அங்கே போயிருந்தோம். இங்கே வந்து டெத் பை சாக்லேட் வந்து ட்ரை பண்ணேன். அது ரொம்ப சாக்லேட்டாக இருந்த மாதிரி இருந்தது, ஸ்வீட்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஒரு அந்த சாக்லேட்டோட ஃப்ளேவர் இல்லாமல் ஸ்வீட்டாக இருந்த மாதிரி எனக்கு தோணுது நான். பட் நிறைய சாக்லேட்ஸ் வந்து வச்சு கொடுத்துருந்தாங்க, பட் வந்து வர்த்து லைக் எவ்வளோ 10 dirhams எவ்வளோன்னு தெரியல, நல்லா இருந்தது. நீங்கள் போக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க, உங்களுக்கு இந்த வ்ளாக் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.